பத்தி நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அதே நேரத்துல எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட நியாயமான முறையில, ஏன்னா கோர்ட்டுக்கு எல்லாம் போறாங்க, கோர்ட்ல வந்து ரெண்டு பக்கம் ஆர்கியூ பண்றாங்க, அது நியாயமா இருக்கும். ஃபார்மா சீஃப் மினிஸ்டர் அவங்க, மற்றபடி அது என்ன கேஸ் என்னன்னு நான் ஃபாலோ பண்ணலீங்க. நல்லது தானே, அப்பதான் பாஜக வேகமா வளரும். என்ன நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், யாராச்சும் கிடைப்பாங்களான்னு. நான் கருணாநிதி ஐயால இருந்தா ரொம்ப கஷ்டம், ஆனா அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிருவார். ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, நான் அவர் வந்து அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவரே வந்து முக்கியமான தமிழ் காப்பியங்களுக்கு ஐயாவே வந்து உரை எழுதுவாங்க. ஆனால் கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகலைங்கன்னா, இன்னைக்கு ஃபால்ட் லைன் உருவாயிருக்கு. அரசியலில் எப்பொழுதுமே ஒரு கோடு, ஒரு ஃபால்ட் லைன் உருவானா தான் ஒரு புதிதான அரசியல் கட்சிகள் உள்ள வர முடியும். அதற்கான கதவு வந்து திமுக மிகப்பெரிய அளவில் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மோடிஜியினுடைய டெவலப்மெண்டல் மாடல், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்துவம். அதை தாண்டி ஐடியாலஜிக்கலாக பாரதிய ஜனதா கட்சி குரோ ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் நாங்கள் சொல்றது புருவாயிட்டே இருக்கு. ஒரு ஒரு நாளும் குடும்ப அரசியல்னு சொல்லும்பொழுது மக்கள் பார்க்குறாங்க. ரெண்டாவது, தகுதி இல்லாத திறமை இல்லாத மனிதர்கள் எப்படி குடும்ப அரசியல் மூலமாக அமைச்சர்கள் ஆகிறாங்க, இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே எதிரானதுன்னு சொல்லும்பொழுது இளைஞர்கள் அதை ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, சனாதன தர்மத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த வேலையும் செய்யாமல் வெறும் மைக்கில் மட்டும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லும் பொழுது அதையும் பார்த்து மக்கள் வர்றாங்க. அதனால் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அந்த பேச்சை அவர் நிறுத்தவே கூடாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னா. ஆனால் இப்போ சனாதனத்தை பற்றி இவர் சரியாக பேசியிருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் ஒரு அமைச்சர் தலைக்கு வந்து அமௌண்ட்டுன்னு அதெல்லாம் தவறுன்னு நான் அன்னைக்கு கண்டிச்சிருந்தாலும் தவறுன்னு. அதாவது அந்த மாதிரி யாராச்சும் வேலை வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பது அர்த்தம். அதாவது நான் ஒருத்தருக்கு விலை வைப்பேன்னா இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு, நமக்கு என்ன, நம்ம என்ன கடவுள், யாருக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி யாராவது இந்தியாவில் இல்லை இல்லை நான் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுறவன், நான் வந்து ஒருத்தருடைய தலைக்கு வந்து நான் விலை வைக்கிறேன்னா அவர் முதல்ல வந்து ஒரு போலீஸ் அமையாரத்தான் இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவர் சனாதன தர்மம் என்பது தெரியாமல் அவர் பேசணும். அதனால் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல, இது ஏற்புடையதல்ல, இதை யாரும் ஏற்றுக்க கூட மாட்டேன். தலைக்கு என்ன விலை வைக்கிறதுக்கு யாருண்ணே, யாருண்ணே வெளியூர்லேருந்து யாருக்கு வந்து நீங்கள் தலைக்கு விலை வைப்பீங்க? சினிமா மூலம் அரசியல் பேசுவது வந்து காலத்தின் கட்டாயம் தவறு கிடையாதுனே. சினிமா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியம். எத்தனையோ கருத்தாக்கம் வந்து சினிமாவிலிருந்து வருது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமா டாமினேட் பண்ணியிருக்கு. அதாவது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாநிலத்தில் சினிமா இஸ் டாமினேட்டட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், எதுவுமே இல்லை. பட் சினிமாவில் என்ன கருத்துக்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நானே பல இடத்துல வந்து குற்றம் என்ன சுமத்துறேன் அப்படின்னா, நிறையா வந்து இன்றைக்கி ஜாதி வன்மம் வரக்கூடிய படங்கள் தமிழக திரையுலகில் வருது. அதை வந்து எத்தனையோ விதத்தில் சொல்லலாம், பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்க்காக இருக்குது. அதற்கும் நேரடியாக பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் ஜாதி பேசுகிறக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைகள்லாம் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான். ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் கில்ஸு நம்ம சினிமாவில் போடுற காரணம் என்னென்னா, சினிமா இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஸ்மோக் அப்படிங்கிறனால. அதனால் சினிமா முக்கியம்தான், அந்த கருத்தில் எதில் நான் மாறுபடவில்லை. அதே நேரத்தில் என்ன கருத்துக்களை சொல்கின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு டைரக்டராக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு சினிமாவாக பயன்படுத்தி அந்த கருத்துக்களை திணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அது தவறாக போயிருக்கு. அதனால் வெற்றிமாறன் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, முக்கியமான படங்கள் எடுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தெல்லாம் உடன்படுறேன். முக்கியமான கருத்துக்கள் சினிமா மூலமாக சொல்லணும். அதே நேரத்தில் அது ரொம்ப எக்ஸஸாக பண்ணும் பொழுது இப்போ சமீபத்தில் நடக்கூடிய வன்முறைகளுக்கு சில இடத்துல சினிமாவே காரணமாகி விடுகிறது. பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகணும், ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், 2/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்போர்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அரசு என்ன செய்திருக்கின்றோம் என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபீஸிபிலிட்டி, நடத்த முடியுமா, நடத்த முடிந்தால் எப்படி நடத்தணும், அதற்கான மொடாலிட்டிஸ் என்ன, அதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நம்ம பொறுத்தது அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். நடத்த முடியும்னா எப்படி, எந்த ஆக்ஷன் பிளான்ல அவங்க சொல்றாங்க, அது எந்த இடத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது 1950 January 26 அப்பிருந்து நான்கு சைக்கிள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான், 1952, 1957, 1962, 1967. நாலு சைக்கிள் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் போச்சு. 67 பிறகு காங்கிரஸ் அவங்க 356 அதிகமாக பயன்படுத்திய பிறகு அந்த சைக்கிள் மாறி போயிடுச்சு. அதனால் லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் கமிட்டி. அதுவும் முன்னாள்
குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் போட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றணும், அதுக்கான ஒரு, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கொள்கை முடிவு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை முடிவுங்கிறனா நாளை காலையில் கொண்டு வர முடியாதுங்கண்ணா. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் அரசாங்கத்தை நாம் இருக்கும் பொழுது அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரணும். தொடர்ச்சியாக நம்முடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம பேசுகிறோம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பேசுகிறோம். இருந்தும் அதனால தான் அந்த கமிட்டி என்ன, கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சாத்திய கூறுகள், நடத்த முடிந்தால் எப்படி நடத்தணும், என்ன டைம் ஃப்ரேமில் நடத்தணும், அப்படி தான் நம்ம கமிட்டி போட்டிருக்கோம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்னா, கமிட்டியில் முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்க, பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்முடைய உள்துறை அமைச்சர் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவங்க அதை ஃப்ரேம் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்தியாவுக்கு பாரதத்தின் பெயர் மாற்றம் செஞ்சால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கியூவில் நிற்க வேண்டியது. எதுக்கு கியூவில் நிற்கிறோம்னா, அதாவது ஆவணங்கள் மாற்றப்படுறதா இருக்கட்டும், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து பொதுமக்கள் கியூவில் மறுபடியும் நிற்க வேணும், டிமானிட்டேஷன் பண்ண மாதிரி இதுக்கு ஏற்படும் மாதிரியான செய்திகள். ஆனால் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறனாலே, இந்தியா என்கின்ற வார்த்தையும் பாரத் என்கின்ற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிள். எல்லா இடத்துல பாரத்னு சொல்லிக்கலாம், இந்தியான்னு சொல்லிக்கலாம், கான்ஸ்டியூஷனில் ரெண்டு இடத்துலையுமே இருக்கு இந்தியா தட் இஸ் பாரத். அதனால தான் நான் சொல்ல, நிறைய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இந்தியா என்கின்ற வார்த்தையை பாரத்தும் பாரத் என்பதற்கு பதிலாக இந்தியாவும் போட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, எந்த ஆவணத்தையும் எங்கேயும் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ஒரே வார்த்தை ஒன்றைத்தான் குறிக்குது. உதாரணத்துக்கு பிரியாம்பிளை மாத்திரம் அப்படின்னா, நம்ம நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மைன்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் நாம் வச்சிருக்கோம், அதை மாற்ற வேண்டும் என்றால் ஆர்டிகல் 368 அமெண்ட் பண்ணணும். இது நிறைய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதம் என்கின்ற வார்த்தை அதிகாரப்பூர்வமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் ரெண்டு மூணு இடத்துல பயன்படுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு G20 அந்த வட்டமேஜையில் பிரதமருடைய பெயர் பலகை வந்து பாரத்ன்னு இருந்துச்சு, இன்விடேஷன் கார்டில் பாரத்ன்னு இருந்துச்சு, சரிங்களா. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெர்ஃபெக்ட்லி அலோடு, இந்தியா தட் இஸ் பாரத்னு நம்ம சொல்கிறோம் Article 1. இப்போ நம்ம நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா தட் இஸ் பாரத்தா, பாரத் தட் இஸ் இந்தியாவா அப்படிங்கிற டிபேட்டு 1940 காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுது நடந்துச்சு. அப்போ நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் அப்போ ஆதிக்கம் செலுத்திய பொழுது பாரத் தட் இஸ் இந்தியாங்கிற சரியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அது ஓட்டெடுப்புக்கு போச்சு. 37-51 ஓட்டு, அதாவது 37 பேர் பாரத் என்கின்ற பேரும் 51 பேர் இந்தியா என்கின்ற பேர், ஃபர்ஸ்டில் எது வரணும் செகண்டில் எது வரணும். ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த இடைக்கால பாராளுமன்றத்தை டாமினேட் பண்ணியும் கூட பாரத் என்கின்ற பேருக்கு 37 பேர் வாக்களித்தாங்க, பாரத் தட் இஸ் இந்தியா. அதனால தான் இந்தியா தட் இஸ் பாரத்தில் வந்து அம்பேத்கர் அவர்கள் வாக்கு கொண்டு போனார். இதை வந்து நம்ம எல்லாம் படிக்கணும்னா, அந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட்டை படித்தாவே நமக்கு தெரியும். அதனால் இதில் வந்து மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல்ஹில்மாக இல்லாத பிரச்சனையை எதிர்கட்சி நண்பர்கள் பிரச்சனையாக உருவாக்குறாங்க. இந்தியாவும் இருக்குது, பாரத்தும் இருக்குது. ஒருவேளை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இல்லை நம்ம நீ பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னால் அன்றைக்கி நான் பேசுகிறேன். இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை பெயர் பலகையில் இன்விடேஷனில் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் செய்கின்றோமோ தவிர புதிதாக ஒரு பெயரை நாம் கொண்டு வரல. ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்சபிள், ரெண்டு பேருமே நீங்கள் மாற்றிக்கலாம். ரெண்டு பேரும் அரசியலமைப்பு சட்டத்தில் Article 1 இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா என்கின்ற பாரதம் அப்படிங்கிறதான் பொருள். ஆனால் டிபேட்டில் பாரதம் என்கின்ற இந்தியாவை வைக்கலாம் அப்படிங்கும் பொழுது அது 37-51 ஓட்டு வாங்குச்சு. அதனால் இது அப்போவே டிஸ்கஸ் பண்ணது தான். இன்னொன்று, என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் பாரதம் என்கின்ற வார்த்தை இன்னும் நம்முடைய கலாச்சாரத்தை மிக அழகாக, ஆழமாக, நுட்பமாக, தெளிவாக காட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. கட்சியாக அஃபீஷியலாக ஒரு கமெண்ட் வந்ததுக்கப்புறம் பதில் சொல்ல முடியுங்கண்ணா. சார், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பாரதம்ங்கிறத பேர் வந்து இது ஆல்ரெடி முன்னாடி இருந்ததுதான் சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ இந்தியா கூட்டணி வந்த பிறகு தான் வந்து இந்த பாரதங்கிற பேரே மாற்றப்பட்டதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் நம்ம எத்தனை திட்டத்திற்கு வந்து பாரதம் என்கின்ற பெயரை வச்சுருக்கோங்கண்ணா, ஆத்ம நிர்பார் பாரத், இதை நாம் எப்போ வச்சோம் பாரதம்ங்கிற பேர். குறிப்பாக நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பேரில் பார்த்தீங்கன்னா பாரத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. பிரதமரனுடைய விமானத்தினுடைய கோட் சைன், ஒரு பிரதமருக்கு ஒரு கோட் சைன் இருக்குது விமானத்துக்கு, அதையும் பாரத்தில் மாற்றியாச்சு. அது மாற்றி பல ஆண்டுகள் ஆகும். அதில் எதிர்கட்சி நண்பர்கள் என்னென்னா, எப்படி சொல்கிறதுனா, சில பேர் வந்து அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு ஒரு நோய் இருக்கு, OCD, எப்பவுமே அவங்கள பத்தி தான் மக்கள் பேசுவாங்க அப்படின்னு. ஓ, எனக்கு ஏன் இந்தியா வளருது, நாங்கள் இந்தியான்னு பேர் வச்சனால இந்தியா வளருது, ஏன் எனக்கு சூரியன் கிழக்கில் வந்துச்சு, நாங்கள் இந்தியான்னு பேர் வச்சனாலதான் கிழக்கில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்ன நான் கருத்து சொல்ல முடியும், பாரத் என்கின்ற பேரை பலகாலமாக புத்தகத்தில் பயன்படுத்துகிறோம். மகாபாரதம்ங்கிற புத்தகம் இருக்கு, நம்முடைய ஆட்சியில் பல முக்கியமான திட்டங்களுக்கு பாரத் என்கின்ற பேரை வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு அவர்கள் வந்து
நாங்கள் ஐஎன்டி அது இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி ஏன்னா ஏ அலையன்ஸ் இல்லை இந்தி கூட்டணி நாங்கள் வச்சனால தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை உயிரோடு இருக்கான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வேற என்ன பண்ணுங்க சார், கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி இது பண்ணி உறுதி செஞ்சுட்டீங்க சார், ஆனால் வந்து அந்த கட்சியிலே வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது, எடப்பாடி ஓபிஎஸ் இருக்கு, இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்களா அதோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதை பற்றி நிறையா பேசிட்டோங்கண்ணே, அதிகாரப்பூர்வமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க, நீங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை பற்றி ஒரு மாநில தலைவராக கருத்து சொல்வதற்கு என்ன இருக்குது? நன்றி சார். இந்த G20 மாநாட்டில் எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு மல்லிகார்ஜுன கார்கே அழைக்கல, இதை பற்றி உங்களை கருத்து சார். இது G20 மாநாடு வந்து கட்சி தலைவர் அழைக்கிறதுக்கான மாநாடு இல்லை. எங்க ஜேபி நட்டாஜி தான் கூப்பிடல, எங்களுக்கு 37 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 19 கோடி பேர் உறுப்பினராக இருக்கும். எங்கள் ஜேபி நட்டாஜி பாராளுமன்ற எம்பி, ஏன் ஜேபி நட்டாஜியை கூப்பிடல? நான் அப்படி நான் குற்றச்சாட்டு வைக்கலாம்ல, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா, ஏங்க ஜேபி நட்டாஜியை கூப்பிடல? அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவரை கூப்பிடல. அண்ணே, முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, தேவகவுடா அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, யாரை கூப்பிட வேண்டுமோ கூப்பிட்ருக்காங்க. காங்கிரஸினுடைய தலைவரை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா ஜேபி நட்டாஜியும் கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது லாஜிக் தானே, ஏன்னா எங்களுக்கு 37 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 19 கோடி பேர் உறுப்பினராக இருக்கும். அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை கட்சித் தலைவரெல்லாம் கூப்பிடல, சந்தோஷம்தான். கட்சித் தலைவரை கூப்பிடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கேவை கூப்பிடலன்னு சொன்னால் அதே ஆர்கியூமெண்ட் நான் வைக்கிறேன், ஜேபி நட்டாஜி ஏன் கூப்பிடலேன்? அதனால் இதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது? தேங்க்யூ.